தமிழ் வணக்கம். புத்தின் ஒருவர் அல்ல, அவரை போல இன்னொருவர் உட்கார்ந்திருக்க புத்தினுடைய 4 மணி நேரங்கள் கொண்ட பத்திரிகையாளர் மாநாடு நடைபெற்று முடிந்திருக்கின்றது. இந்த இடத்தில் ரஷ்ய அதிபரை முதலாவதாக ஒரு ரஷ்ய அதிபர் வரவேற்றார். இது செயற்கை நுண்ணறிவினால் உருவாக்கப்பட்ட ரஷ்ய அதிபர் புத்தினாகும். ரஷ்ய அதிபர் புத்தினை தொலைபேசி வழியாக அழைப்பது போல அழைத்து எது உண்மையான புத்தின் என்று கேட்டது. இதைத் தொடர்ந்து உண்மையான ரஷ்ய அதிபர் பேச தொடங்கினார். நீங்கள் பார்ப்பது செயற்கை நுண்ணறிவு என்று குறிப்பிட்டார். இதற்கான காரணம் பல. முதலாவது, ரஷ்ய அதிபர் புத்தின் நோய்வாய்ப்பட்டிருக்கின்றார். அவரை உக்ரைனிய உளவு பிரிவினர் கொல்வதற்கு முயற்சி எடுத்தாலும், உண்மையான புத்தின் மாட்டிக்கொண்டாலும் கூட செயற்கை நுண்ணறிவு அங்கே வேலை செய்யும் என்கின்ற செய்தியை உலக அரங்கிற்கு எடுத்துரைத்திருக்கின்றார். இதுபோல ஹிட்லரும் தன்னை போல பல வடிவங்களில் பேர்வழிகளை உருவாக்கி வைத்திருந்ததும், அமெரிக்காவினுடைய அதிபர் அவரை சந்தித்த பொழுது ஆச்சரியமடைந்து யார் ஹிட்லர் என்று தெரியாமல் தன்னுடைய குடையை விட்டு சென்றதாக கதை இருக்கின்றது. இது போன்ற ஒரு நாடகத்தை அவர் அறிவித்து செயற்கை நுண்ணறிவு கருவிகளினுடைய தன்மையை விளங்கப்படுத்தினார். எனவே 21ஆம் நூற்றாண்டில் செயற்கை நுண்ணறிவு கருவிகளினால் ஒருவர் பலராக வருவதற்குரிய இரட்டை வேட திரைப்படங்கள், சிவாஜி கணேசனுடைய நவராத்திரியில் 9 வேடங்களில் நடித்த திரைப்படம், கமல்ஹாசனின் தசாவதாரம் போல பல வேடங்களை எடுத்திருக்கின்றார் புத்தின். இந்த உரையாடலிலே பலருடைய கேள்விகளுக்கு அவர் பதிலளித்தார். முதலில் அவர், இஸ்ரேல் காசாவில் நடத்துகின்ற போர் மிக மோசமானது என்றும், துருக்கியே இதற்கு மத்தியஸ்தம் வகிக்க வேண்டும் என்றும் கூறியிருந்தார். ஓய்வூதியம் அடைந்த பெண்மணி ஒருவர், ரஷ்யாவில் பொருட்களின் விலை கடந்த செப்டம்பருக்கு பின்னதாக 40% உயர்வு கண்டுவிட்டது, சாதாரணமாக முட்டையினுடைய விலை கூட 40% உயர்ந்து விட்டது, இதை எப்படி தீர்ப்பது என்று கேட்டிருந்தார். இதற்கு புத்தின், துருக்கி பெலாருஸ் நாடுகளில் இருந்து முட்டை வருகின்றது என்றும், தன்னுடைய விவசாயத்துறை அமைச்சரிடம் ரஷ்யாவினுடைய முட்டைகளினுடைய நிலை என்ன என்று கேட்டதாகவும், நலமாக இருப்பதாக அவர் சொன்னதாக கேலியாக சொன்னார். ரஷ்யாவினுடைய கோழி முட்டைகள் மிகவும் சிறிய அளவில் இருப்பதனால் அவை நலமாக இருக்கின்றது என்ற கேலியை அவர் குறிப்பிட்டார். ஆனால் இதற்காக தான் வருந்துவதாகவும், தன்னுடைய அரசில் நடைபெற்ற அசண்டையினமான நிகழ்வுகளே காரணம் என்றும் குறிப்பிட்டார். ஆனால் இந்த இடத்தில் முட்டையை பிரதிபலித்து இருப்பதானது, 2வது உலக மகா யுத்த காலத்திலே ஹிட்லர் நான் சிறுவனாக இருந்த காலத்தில் பாக்கெட்டில் சில்லறையை எடுத்து சென்று 1 கூடை முட்டையுடன் வந்தேன், இப்பொழுது 1 கூடை பணத்துடன் சென்று பாக்கெட்டில் 1 முட்டையுடன் திரும்பினேன் என்று கூறியிருந்தார். 2வது உலக மகா யுத்த ஆரம்பத்திற்கு மெயின் கேம்பில் அவர் கூறியிருக்கின்ற விளக்கம் இதுவாகும். இது போல ஒரு முட்டை கதையாக இது இருக்கின்றது. இன்னொரு இடத்தில் கருத்துரைத்த புத்தின், மேற்கு நாடுகள் தங்கள் மீது விதித்த பொருளாதார தடைகளை தாம் வென்று அப்பால் சென்று விட்டோம் என்று குறிப்பிட்டார். ஆனால் 2 பிரச்சனைகள் அந்த தடைகளால் இருப்பதை தான் மறுக்கவில்லை என்றார். முதலாவதாக, ரஷ்யாவில் விற்பனையாகும் கார்களின் விலை 40% உயர்வு கண்டுவிட்டது. இதற்கு காரணம், அமெரிக்காவினுடைய கார்கள், ஐரோப்பா, ஜப்பான், தென்கொரியா போன்ற நாடுகளினுடைய கார்கள் எல்லாம் ரஷ்யாவினுடைய விற்பனை சந்தையை விட்டு வெளியேறிவிட்டன தடைகள் காரணமாக. இதனால் ரஷ்ய கார்களை அதிகமாக உற்பத்தி செய்ய வேண்டி இருக்கின்றது. இதற்கான வேலைகள் ஆரம்பித்து விட்டது. வெகு விரைவில் அதிகமான கார்களை உற்பத்தி செய்து இந்த பிரச்சனையை தீர்க்க தனது அரசு முயற்சி எடுத்திருப்பதாக கூறியிருக்கின்றார். எனவே ரஷ்ய கார்களினுடைய விலைகள் விரைவில் குறையும் என்று வாக்குமூலம் அளித்திருக்கின்றார். 2வதாக, உள்ளூர் விமான சேவை மோசமான சூழ்நிலையில் இருக்கின்றதே, விமானங்கள் பறப்பதற்கு போதாமல் இருக்கின்றதே ஏன் என்ற கேள்விக்கு, மேற்கு நாடுகளினுடைய தடையால் உதிரி பாகங்கள் வரவில்லை, இதனால் பழுதடைந்த விமானங்களை திருத்த முடியவில்லை என்றும், ரஷ்யாவினுடைய போயிங் 737 விமானம் ஒன்று மோட்டார் பழுதடைந்து அவசரமாக சில தினங்களுக்கு முன்னர் இறக்கப்பட்டது இந்த பிரச்சனையினுடைய வடிவம் என்று அவர் குறிப்பிட்டார். அதேவேளை இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கும் பல புதிய விமானங்களை வேறு சில நாடுகளில் இருந்து தாங்கள் இறக்குமதி செய்ய போகின்றோம் என்றும், தங்களுடைய நாட்டிலும் உற்பத்தி வேகமாக நடப்பதாகவும், 2030ஆம் ஆண்டிற்கு உள்ளாக மேலும் 1000 புதிய விமானங்களை தாங்கள் உற்பத்தி
உற்பத்தி செய்து பறக்கப்படும் பொழுது இந்த பற்றாக்குறை தீரும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஆனால் ரஷ்யாவினுடைய விமானங்களில் ஏறி பறக்கின்ற பொழுது அவை கடகடவென எழுப்புகின்ற சத்தம் பயணிகளுக்கு கிடிக்கலக்கத்தை ஏற்படுத்தும் என்றால் அது மிகை கூற்று அல்ல. இப்பொழுது சிறையில் இருக்கும் அமெரிக்க ஊடகவியலாளர் உளவாளி என்று கைது செய்து வைக்கப்பட்டிருக்கின்றார். இவரை நீங்கள் விடுதலை செய்வீர்களா என்ற கேள்விக்கு அமெரிக்கா தான் அதற்கு இணங்கி வர வேண்டும், நாங்கள் யாரை விடுதலை செய்ய வேண்டும் என்று அமெரிக்க சிறையில் இருக்கும் ஒருவரை சுட்டிக்காட்டுகின்றோமோ அவரை விடுதலை செய்ய தயார் என்றால் இவரை விடுதலை செய்வதற்கு தாங்கள் தயாராக இருக்கின்றோம், இது சிறை கைதிகள் பரிமாற்றத்திற்கு உள்ளே வரும் என்று அவர் குறிப்பிட்டார். எனவே ரஷ்ய அதிபர் யாரை கேட்கின்றார் என்று அவர் வெளிப்படையாக கூறவில்லை. இன்னொரு கேள்விக்கு பதில் அளிக்கின்ற பொழுது இப்பொழுது உக்ரைனில் நடைபெறும் போரில் ரஷ்ய படைகளினுடைய மொத்த எண்ணிக்கை 617,000 பேர் அந்த களத்தில் இறக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று தெரிவித்தார். எனவேதான் சிறியதொரு படையணியை வைத்து உக்ரைனினால் முன்னேற முடியாமல் இருப்பதும் கவனிக்கத்தக்கது. இந்த படைகளுக்கு வழங்கப்படுகின்ற சம்பளம் காரணமாகவே ரஷ்யாவில் பொருட்களின் விலையேறி 40% விலையேற்றம் ஏற்பட்டிருக்கின்றது என்பது கூர்ந்து கவனிக்கத்தக்கது. மேலும் ரஷ்யாவினால் கைப்பற்றப்பட்ட 4 பெரு மாநிலங்களிலும் ரஷ்யா 1 பில்லியன் ரூபல்களை ஒதுக்கி அபிவிருத்தியை செய்ய இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். ரஷ்ய அதிபருடைய இந்த பேச்சு நடைபெறுகின்ற பொழுது உக்ரைன் இதில் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு முன்னதாக ரஷ்யாவினுடைய தாக்குதல்கள் நடைபெற வேண்டும், ரஷ்யாவின் நீண்ட தூர ஏவுகணைகள் உக்ரைனுக்குள் பறந்து விழுந்தன, உக்ரைனின் தலைநகர் கியேவ் உட்பட பல இடங்களில் இந்த ஏவுகணை தாக்குதல்கள் நடைபெற்றன. இவ்வாறு தாக்குதல் நடைபெற்றுக் கொண்டிருக்க ரஷ்ய அதிபரனுடைய விளக்கங்களும் நடைபெற்றுக் கொண்டிருந்தன. ரஷ்ய அதிபரனுடைய பேச்சு முடிவடைய தாக்குதலும் முடிவடைந்தது கவனிக்கத்தக்கது. இவ்வாறு ரஷ்ய அதிபர் மார்ச் 17 தேர்தலை வைத்து வெற்றி பெறலாம் என்ற கனவுடன் இப்பொழுது பேசிக் கொண்டிருந்தால் ரஷ்யா உக்ரைனை வென்றால் என்ன நடக்கும் என்று பிரிட்டனினுடைய முக்கிய அரசியல் தலைவர் டேனியல் ஹெனன் பிரிட்டனில் இருந்து வெளிவரும் த டெலிகிராபிக்கு வழங்கியிருக்கின்ற போட்டியிலே ரஷ்யா மட்டும் வெல்லுமாக இருந்தால் 1 தனி மனித சுதந்திரம் இல்லாமல் போய்விடும், 2 அதோகதி ஜனநாயகம் அழிந்து போய்விடும், 3 மனித உரிமை என்பது கடைச்சிறக்காக போய்விடும், 4 போர் பரவலாக்கம் அடையும், மேலும் உக்ரைன் தோற்கடிக்கப்படுமாக இருந்தால் மேற்கு நாடுகளுக்கு மிகப்பெரிய கௌரவ குறைவு ஏற்படும், மேற்கு நாடுகளை இதுவரை காலமும் சக்தி மிக்கவர்கள் என்று நம்பிய உலகம் அவர்களை கேலி செய்ய தொடங்கும், இதனால் அவமானமான ஒரு சூழ்நிலையும் ஏற்படும் என்று எழுதியிருக்கின்றார். இது நடைபெற்றுக் கொண்டிருக்க ரஷ்ய அதிபருக்கு பதிலடி கொடுப்பதற்காக ஐரோப்பிய ஒன்றியம் உக்ரைன் தொடர்பான விவாதத்தில் ஈடுபட்டு இருந்தது. உக்ரைனை ஐரோப்பிய ஒன்றியத்தில் சேர்ப்பதற்கான கதவுகள் திறந்திருக்கின்றன என்று ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய அதிபர் சார்ல்ஸ் மிக்கேல் சற்று முன்னர் தெரிவித்தார். உக்ரைனை இணைக்கும் பணியை முன்னெடுக்கின்றோம், உக்ரைன் மோல்டோவா ஆகிய 2 நாடுகளும் இணைப்பதற்கான பேச்சுக்களுக்குள் கொண்டுவரப்படுகின்றன, ஜியோர்ஜியா நாட்டிற்கு கேண்டிடேட் தரம் வழங்கப்படுகின்றது, உக்ரைனிய மக்களுக்கு இது நல்லதோர் செய்தியாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஆனால் விக்டர் ஓர்பான் ஹங்கேரி நாட்டினுடைய பிரதமர் ரஷ்ய அதிபரனுடைய நண்பர் வீட்டோ அதிகாரத்தை பாவித்து இதை தடுப்பதற்கு முயற்சி எடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. 27 ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் 1 நாடு மட்டும் எதிராக இருக்கின்றது. ஆனால் 1 நாடு எதிர்த்தால் கூட உக்ரைன் அங்கத்துவத்திற்குள் வர முடியாத சூழ்நிலை இருக்கின்றது. ஹங்கேரிய அதிபர் விக்டர் ஓர்பானை உக்ரைனிய அதிபர் வோலோடிமிர் செலன்ஸ்கி நேருக்கு நேர் சந்தித்து இந்த விவகாரம் தொடர்பாக பேசியிருப்பதும் இங்கு கவனிக்கத்தக்கது. இவ்வாறு ரஷ்ய அதிபரனுடைய 4 மணி நேர பேச்சானது உலகத்தின் கவனத்தை தொட்டாலும் இந்த இடத்தில் முக்கியமான விடயமானது ரஷ்ய அதிபர் செயற்கை நுண்ணறிவின் மூலமாக தன்னை போல இன்னொரு போலியை உருவாக்கி பகிரங்கமாக காட்டியதுதான் அரசியல் அரங்கில் அடுத்து என்ன என்கின்ற கேள்வி கணைகளை எழுப்பியிருக்கின்றது. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசேதுரை. வணக்கம் உறவுகளை.